அதாவது அவர் சொல்றாரு, அவரே ஒத்துக்கிறாரு, பாஜகவுக்கு நான் தான் வக்காலத்து, புரியுது உங்களுக்கு, பாஜகவுக்கு நான் தான் ஏஜென்ட். பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவுக்கு நான் தான் ஏஜென்ட், நான் தான் அடியால். பாஜக என்ன சொல்றதோ சேர்த்து அடியால் அவரே ஒத்துக்கிட்டார். அவர் நேரடியாக வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதற்கு நாம பாராட்டணும், உண்மை. ஏன்னா எந்த ஒரு முதலமைச்சரும் பிஜேபி சொல்ல வேண்டியதுதான் நான் சொல்றேன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கப்படணும். ஏன்னா அது வேற கட்சி, கூட்டணி இருக்கிற அது வேற கட்சி. ஆனா அந்த கட்சி செஞ்ச தப்பெல்லாம் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சூடு சொல்லணும் கூட அது இல்ல, அது வேற விஷயம். ஆனா நான் உங்களுக்கு கேட்கறேன், நம்ம எல்லாம் பாதி பேர் விவசாய விட்டு பிள்ளைங்களா தான் இருப்போம். ஆண்டாண்டு காலமா விவசாயி கேட்கறது யார், நான் வந்து விவசாயியோட பிள்ளை, எங்க அப்பா விவசாயி, நான் வந்து ஏர் ஓட்டியிருக்கேன், நான் வந்து மண்வெட்டி எட்டு வெட்டியிருக்கேன் கிராமத்துல, நான் படிச்சதெல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடம் தான், அரசாங்க கல்லூரி தான், மலைக்கு கூட நான் தனியார் பள்ளிக்கோ தனியார் கல்லூரிக்கோ ஒதுங்கினதில்லை. நான் சொல்றேன், எல்லாரும் எங்க அப்பா காலத்திலிருந்து தாத்தா காலத்துல கேட்கறதெல்லாம் நாங்க விளைவிக்கின்ற பொருளுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுங்க, குறைந்தபட்ச ஆதார விலை கொடுங்க, ஒழுங்கா வித்து கொடுக்கறதுக்கு ஒரு கூட இருக்கணும் இல்லையா, நம்ம பொருளை கொண்டுட்டு போய் அந்த கூடத்துல வச்சு அங்க விற்பனை கொடுக்கணும், மண்டியில கொடுத்தா வித்து கொடுக்கணும், கமிஷன் கொடுப்பான். நான் போயிருக்கேன், எங்க வயல்ல விளையிற வெங்காயத்தை எடுத்துட்டு போய் மண்டியில போட்டுருவேன், அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க, வந்து தரத்தை பார்ப்பான், எடுப்பான், இந்த ரேட்டுன்னு சொல்லுவான், வண்டிக்காரன் என்ன கேட்பாரு, இந்த ரேட்டு கொடுக்குறாங்க வச்சுக்கலாமான்னு கேட்பாரு, நான் ஒத்துக்குவேன், அவங்க கமிஷன் எடுத்துட்டு மீதி காசு என்கிட்ட கொடுத்துருவாங்க. இன்னைக்கு வந்து மண்டி கிடையாது, வேளாண் கிடையாது, அதை விட கொடுமை. நீங்க நேரடியா வந்து அதானிக்கிட்டையும் அம்பானிக்கிட்டையும் நீங்க நேரடியா நிலத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் கேட்கறேன், பிடிஎஸ் சிஸ்டம் என்னமாவும், தமிழ்நாடு தான் யூனிக் ஃபார் பிடிஎஸ் சிஸ்டம் இல்லையா, தமிழ்நாடு தான் பொது விநியோக திட்டம், அந்த பொது பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல பேர் போன நாடு தமிழ்நாடு தான், உச்ச நீதிமன்றமே அதற்காக திமுக அரசாங்கத்தை பாராட்டி இருக்கிறது. அந்த பிடிஎஸ் என்னாகும், அப்போ என்ன பாதிப்பு, என்ன முட்டாள்தனமா கேட்கறிய, நான் கேட்கறேன், நீ முதலமைச்சரா, நீ எம்எஸ்பி இல்ல, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இல்ல, வேளாண் ஒழுங்குமுறை கூட இல்ல, பிடிஎஸ் என்னாவும் தெரியாது உனக்கு, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் பிஜேபிக்கு ஏன் நீ போய் அவங்க பின்புறி ஏன் பிடிச்சி நீ கழுவிட்டு இருக்கன்னு புரியல. எல்லாத்து பேரும் அமைச்சர்கள் பேர் வழக்கு இருக்கு, சிபிஐ ரேடு முடிஞ்சாலும் அப்படியே பேப்பர் இருக்கு, எல்லாம் கையில வச்சிருக்காங்க, எனவே அதையெல்லாம் வைத்துக் கொண்டு நெருக்குகிறார்கள். இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு எப்பவாவது உள்துறை அமைச்சர் வரும்போது ஒட்டுமொத்த கேபினட்டே போய் குனிஞ்சு நின்று வரவேற்கிற ஒரு கேவலத்தை பாத்திருக்கீங்களா, கேவலத்தை பாத்திருக்கீங்களா? இந்தியாவுடைய ஜனாதிபதி வந்தப்பவே ஒரு அமைச்சரை தான் அனுப்பியிருக்காரு, கலைஞர் வெங்கட்ராமன் ஜனாதிபதியாக தமிழ்நாட்டுக்கு வந்தபோது மந்திரிசபை சார்பா ஒரு அமைச்சரை தான் அனுப்பினார். தமிழ்நாடு மந்திரிசபைக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அந்த கௌரவத்தெல்லாம் தொலைச்சிட்டு ஒரு ஈனப்பழப்பு நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் தான் தோன்றித்தனமாக யாரோ எழுதி கொடுப்பதை வைத்துக் கொண்டு பேட்டி அளிப்பது என்பது நம்முடைய ஜனநாயகத்திற்கு, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாண்பிற்கு நல்லதல்ல. வேற ஒண்ணும் கிடையாதுங்க, அதாவது அவருக்கு அவருக்கு இது அவர் ஒரு விவசாயியா இருந்திருப்பாரையானால் இருப்பாரையானால் அவருக்கு உண்மை தெரிந்திருக்க வேண்டும், தெரியும். ஆனால் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ளவும், தன் மீது தன் சகாக்கள் மீது இருக்கின்ற ஊழல் வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் வேறு வழி இல்லாமல் மோடியிடமும் அமித்ஷாவிடமும் மத்திய அரசாங்கத்திடமும் சரணாகதி அடைந்து ஒரு அடிமையாக, ஒரு புல்லுருவியாக, ஒரு என்ன சொல்றது, ஒரு சைக்கோபன், அடிவரடிமாங்கல தமிழ்ல, ஆங்கிலத்துல சைக்கோபன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தி என்டையர் கவர்மெண்ட் இட்செல் ஷோஸ் எ சைக்கோபன்சி டுவர்ட்ஸ் தி பிஜேபி, ஒரு அடிவரடித்தனத்தை பிஜேபி காட்டுறாங்க தங்களுடைய சுயநலத்துக்காக. இல்ல, அரசியல் கட்சி தொடங்குவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, ரஜினிகாந்துக்கு உரிமை இருக்கு, அது அவருடைய உரிமை, அவருக்கு ஆரம்பிக்கிட்டோம் அப்புறம் பேசுவோம். வாக்கு வங்கியை யாராலும் சிதைக்க முடியாது, அதே போல இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிற மனநிலையையும் யாரும் மாற்றிவிட முடியாது, திமுகவினுடைய வாக்கு வங்கியை யாரும் எடுத்துவிட முடியாது. இரண்டாவதாக, எடப்பாடி பழனிசாமியினுடைய ஊழல் ஆட்சிக்கு எதிராக இருக்கின்ற மக்களுடைய மன எழுச்சியை திசை திருப்பி அதில் இருந்து கொஞ்சமேத்த பிரிச்சுட்டு போய் அதை திமுகவினுடைய தோல்விக்கு ஒரு காரணமாக வைக்கலாமா என்கின்ற முயற்சி எடுபடாது. இந்த அதாவது என்ன சொல்றேன், போன தேர்தலில் வந்து ஜெயலலிதாவின் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் இருந்தது என்றாலும் கூட, எதிர்கட்சியில் இருந்தாலும் கூட அந்த அம்மாவுக்குன்னு ஒரு அரசியல் ஆளுமை இருந்தது, எங்களுக்கு அந்த மாட்ட வந்து குறைபாடுகள் நிறைய இருக்கு, அந்த அம்மா செய்த ஊழலை நாங்கள் என்னைக்கு ஏற்றுக்கிட்டதில்லை, அந்த அம்மா செய்த எதேச்சதிகாரத்தை ஏற்றுக்கிட்டதில்லை, அந்த அம்மா வந்து ஜனநாயக நெறிமுறைகளை பல முறை மீறியிருக்கிறார் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட தவறியதில்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவருக்குன்னு ஒரு துணிச்சல் அடிப்படையிலான ஆளுமை இருந்தது, அந்த ஆளுமை ஒரு விதத்தில் அந்த அம்மாவுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கலாம். மக்களோட கூட்டணி வந்ததற்கு பிறகும் மக்கள் நல கூட்டணியை கூட சேர்ந்திருந்த கூட்டணிகள்லாம் கொள்கை ரீதியான கூட்டணியாக இருந்தது, சிபிஎம்ஓ சிபிஐயோ விடுதலை சிறுத்தைகளோ அவர்களுக்குன்னு ஒரு பெரிய வாக்கு வங்கி ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகியிருந்தது.
இப்ப ரஜினிக்கு ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, அந்த ப்ரூஃபும் கிடையாது. அவருக்கு இத்தனை சாயம் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால எங்களுக்கு எதிராக போகணும் நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நாங்க வந்து மதசார்பற்ற அரசியல் நடத்திட்டு இருக்கோம். மதசார்பற்ற ஆன்மீக அரசியல் ரெண்டு முரண்பாடு தானே. மதம்னு வந்தாவே மதசார்பற்றன்னு வந்தாவே ஆன்மீகத்துக்கு எதிரானது. ஆன்மீகம்னு சொன்னா மதத்தோடு சம்பந்தப்பட்டது. மதசார்பற்ற ஆன்மீகம் எப்படி சொல்ல முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஆன்மீகமும் மதமும் பிரிக்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற பிரிசிபிடேஷன் இன் தி மைண்ட் ஆஃப் தி பீப்புள். அது சரியா தப்பாங்கிற விவாதத்துக்கு நான் போகல. இன்றைக்கு இருக்கின்ற மனநிலை பிரிசிபிடேஷன் ஆஃப் மவுண்ட், அதாவது பர்செப்ஷன் சொல்லுகின்ற மனதிலே இருக்கின்ற வீழ்படிவு, மதம் தான் ஆன்மீகத்தோடு தொடர்புடையது, ஆன்மீகம் தான் மதத்தோடு தொடர்புடையது. நீங்க மதத்தெல்லாம் எடுத்துட்டு அவர் ஆன்மீகம் சொன்னா அவர் ஏன் ரிஷிகேஷுக்கு போறாருன்னு தெரியல. புரியுதா உங்களுக்கு? நான் எங்கேயும் போக மாட்டேன், ஆன்மீகம் வேற இடத்துல இருக்குன்னு சொல்ற சாமியார்கள் நான் பார்த்திருக்கேன். உள்ளம் பெருங்கோயில் உன்னுடைய ஆலயமாம் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே இருக்கு நம்மள்ட்ட சித்தர் பாட்டு. நீ எங்கேயும் போகாதரா, கோயிலுக்கு போகாத, உன்னுடைய உள்ளம் பெருங்கோயில் அப்படி சொன்ன அந்த ஆன்மீகத்தை அவர் சொல்லலையே. இவர் சொல்ற ஆன்மீகம் வேற ஆன்மீகம். ஆனா அங்க போயிட்டு வந்து ஆன்மீகம் சொல்லிட்டு, ரிஷிகேசத்துக்கு போயிட்டு வந்து நான் ஆன்மீகம் சொல்லிட்டு, அப்புறம் மதசார்பற்ற அரசியல்னா இட் இஸ் செல்ஃப் கான்ட்ரடிக்ட், சுய முரண்பாடு இருக்குன்னு சொல்றேன். பிஜேபியில இருந்து வெளியே வந்து டிட்டாச் பண்ணிக்கிட்டாரு, அங்க நீக்கிட்டாங்க, ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்ப பிஜேபியோட எப்படி இவர் ஒன்னா இருப்பாருன்னு இப்ப சொல்ல முடியாது. நம்ம எல்லா வலதுசாரிகளும் ரஜினியை ஆதரிக்கிறார்கள். வலதுசாரியில் எப்படி மதசார்பன் இருக்க முடியும்? நோ சான்ஸ் அட் ஆல். ரைட் விங் கேன் பி செகுலர் ஃபோர்ஸ், ஆம் ஐ கரெக்ட்? தென் அதுதான் இவர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு இவருடைய செயல் திட்டம் என்னன்னு சொல்லணும்ல. அவரு இப்ப இட் இஸ் ப்ரீமெச்சூர். நான் சொல்றதுக்கு வந்து தயங்கல, எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு, பட் இட் வில் பி ப்ரீமெச்சூர். இப்ப நான் சொல்லி ப்ரீஎம்ட் பண்ணக்கூடாது, தப்பா பண்ணக்கூடாது. திமுக ஆட்சிக்கு வரணும்னு விரும்புற மக்களுக்கு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்கள் என்கின்ற அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால தே ஆர் நாட் தி சைலன்ட் ஸ்பெக்டேட்டர். நவ் தே ஆர் சைலன்ட் ஸ்பெக்டேட்டர் பிகாஸ் எலெக்ஷன் ஹஸ் நாட் பீன் டிக்ளேர்ட். அதாவது தேர்தல் அறிவிக்காத காரணத்தினால அவங்க சைலன்ஸ், அமைதியான பார்வையாளராக தெரியுறாங்க. ஆனா தமிழ்நாட்டு அரசு நீங்க ஒண்ணும் இல்ல, போன தடவை வந்து எம்பி எலெக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? யாராவது சொன்னீங்களா? இந்த பத்திரிகையாளர் யாராவது நம்ம 40-39 இடம் திமுக கூட்டி வரும்னு சொன்னீங்களா? பெரும்பான்மை வரும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்ப என்ன சொல்றேன்னா, ஜனங்க வந்து எல்லாத்தையும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் வந்து உங்களை ரிசீவ் பண்ணிட்டே இருக்காங்க, மக்கள் ரிசீவ் பண்ணிட்டே இருக்காங்க, சைலண்டா இருக்கிறாங்க. எப்ப கோபத்தை காமிக்கணுமோ அப்ப காமிப்பாங்க. ஊழலற்ற மதசார்பற்ற தமிழர்களுடைய நலனுக்கு ஏதுவான ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற எங்களுடைய தலைவரின், எங்களுடைய இயக்கத்தினுடைய அணுகுமுறைக்கு யாரெல்லாம் கொள்கை ரீதியாக ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்களோடெல்லாம் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வோம், அவ்வளவுதான் சார். அதாவது நீங்க வந்து உங்களுக்கு எதிராக, அதாவது நீங்க வந்து, அதாவது ஸ்டாலினை தரக்குறைவா பேசினதாக சொல்லி வந்து நீங்க வந்து திமுக வந்து இன்னைக்கு மாவட்டம் போது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கே சார் வந்து உங்களுக்கு ஒரு சவால் விடுறாரு, அதாவது இனிமேல் வந்து ஸ்டாலினை பத்தி பேசினால் கே டி ராஜேந்திர பாலாஜி கடுமையான விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும் சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்க, நாங்கள் பின் விளைவு முன் விளைவு எல்லா விளைவையும் பார்த்தாங்க தான். அதனால் எந்த விளைவும் சந்திக்க தயாராக இருக்கும். நாட்டில் வந்து மக்கள் பிரச்சனைக்காக மக்களை சந்திக்கிறதுக்காக நான் வீடு வீடா ஊர் ஊரா மாவட்டமாக சுற்றிட்டு இருக்காரு முதலமைச்சர் எடப்பாடியாரு. பொதுமக்கள் சந்திச்சு பேசிட்டு இருக்காரு, பொதுமக்களுக்காக கொரோனா தடுப்பு ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு. தன்னுடைய மைத்த பற்றி சிந்திச்சுக்கிட்டு மைத்த நட்டுற வேலையை பார்த்து வருதான் ஸ்டாலின். நாட்டுக்காக உழைக்கிறவர் எடப்பாடியாரு. சும்மா ஊழல் நாயகன் கம்சியா கரெக்ஷன் சொல்லிட்டா போதுமா? இவருடைய சொத்து கணக்கெல்லாம் ஏற்கனவே பட்டியல கேட்டாச்சு, பட்டியலோட சொல்ல முதலமைச்சர் வர முடியாது. யாரு அரசியல் அநாகரிகம் பேசுனா, யாரு அரசியல் அநாகரிகம் பேசுனா, முதலமைச்சர் எடப்பாடியாரை பார்த்து நீ உன்னுடைய பிறப்பு உண்மையாக இருக்குமானால் என்று பேட்டி கொடுக்கறான். ஒரு அத்த பையன் ஒடுக்கிறாரு எல்லாரையும் பாத்தீங்கன்னா கரெக்ஷன் கலெக்ஷன். நீ 350 கோடி கொடுத்துருக்க உன்ன விளம்பரப்படுத்துக்கு. யார் உங்க அப்பா கொடுத்துட்டாடாது? உங்க அப்பா கொடுத்துட்டா உங்க முத்து வேலை சம்பாதி சொத்தாது? யார் சொத்து?
தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்படுத்த கொள்ளையடிச்சு சொத்துல 350 கோடியை கொடுத்துருக்க மிசோருக்கு சருக்கு பீகார்காரனுக்கு கொடுத்து வேஷம் போடுற நீ நாடகம் போடுற மயிர நட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு மேக்கப் போட்டு ரோட்டுக்கு வர குட்டால அருவிக்கு நீ நான் குளிக்க போவோம் வெளியே வரும்போது கேட்ட பழச்சி வெளியே வருவேன் நீ யார மாதிரி வருவ ஒண்ணு எடப்பாடியார இனிமே எடப்பாடியார ஓபிசியோ தரம் இல்லாம ஸ்டாலினோ ஆர் ராசாவோ எவன் பேசுறான் சரிதான் இதை விட கேவலமான பதிலடி நான் கொடுப்பேன் அதே மாதிரி அதே மாதிரி வந்து இது சர்க்காரிய கமிஷன் வந்துட்டு நாங்கள் அதாவது சர்க்காரிய கமிஷன் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணதான் நாங்கள் அதை 2G வழக்கில் எங்களை வந்து விடுதலை செஞ்சிருக்கிறாங்க ஆனால் 2G வழக்கில் விடுதலை செஞ்சிருக்காங்க ஆனால் மேலும் வந்து முதலமைச்சர் வந்து எங்கள் மீது வந்து ஊழல்னு சொல்லும்போது அப்போ வந்து நாங்கள் அவர் மேலே வந்து அவர் மேலே நாங்கள் வந்து நீதிமன்ற வழக்கே போடுவோன்றார் நீதிமன்ற வழக்கு போட சொல்லுங்க பார்த்துக்குறோம் சும்மா இந்த கொட்டாரத்திலாம் எங்களை அட்டக்கூடாது அதிமுக எல்லாத்தையும் எம்ஜிஆர் 72 கட்சி அரைக்கும் போது எல்லா சந்ததிகளையும் எதிர்த்து எதிர்ப்புகளையும் சந்திச்சு அடக்குமுறை எதிர்த்து எல்லாம் வந்துதான் கட்சி நடத்தினாரு ஒன்றை கூட அண்ணாதிமுக தொண்டை இரும மனுஷமா இருக்கான் அவங்களை மீறி ஒன்னு எடப்பாடி தொட முடியாது ஓபிஎஸ் தொட முடியாது வருங்கால முதல்வர் வந்து ஸ்டாலின் தான் சொல்லி கனிமொழி எம்பி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் எங்களோட வாக்கு பாதிக்காதுன்றாங்க வந்து எங்க கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது தொகை போற தீமா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அதிமுக நீங்க சொல்றது கேளுங்க திமுகவுக்கு சகுனம் சரியில்லை ஒரு சொல்றது கேட்டுங்க திமுகவுக்கு சகுனம் சரியில்லை கேட்டு பாலாஜி எல்லாம் வரைமுறை இல்லாம பேச மாட்டேன் எந்த தாயை மதிக்க கூடியவன நானு தாயால் அம்மாவை என்னைக்காவது குறைச்சு பேசிருக்கேனா ராசா தீமாவை என்னைக்காவது குறைச்சு பேசிருக்கேனா கலைஞரை மரியாதை இல்லாம இறந்ததுக்கு அப்புறம் பேசிருக்கோமா எங்க தலைவியை வந்து எவ்வளவு பேச்சு ஆத்தா ஒத்தா என்னென்ன வார்த்தை இவ்வளவு பேச்சு கிடக்கு நானு பட்டப்பாளர்களா தூக்கி போட்டு அவனை மிதிச்சிருக்கவனும் நாங்கள் ஜனநாயக நாடுனால பேசாமல் இருக்கோம் மந்திரி ஆக்கினால மாண்பு கருதி பேசாமல் இருக்கோம் எடப்பாடி எங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்காரு ஓபிஎஸ் எங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்காரு எங்கள் அம்மாவை தரமுல்லாம் பேசுகிறேன் முதலமைச்சர் எடப்பாடி தரமுல்லாம் பேசுகிறேன் என்ன குற்றம் நடிச்சு இந்த ஆட்சியில் எல்லாமே எல்லாருக்கும் இந்த கிராம சாத்தூர் தொகுதியில் எவ்வளோ சாலைகள் போட்டிருக்கோம் எங்கள் காலேஜ் கொண்டு வந்துருக்கோம் என்ன திமுக நினச்சி எந்த தொகுதிக்கு எந்த மாவட்டத்துக்கு என்ன கொடுத்தாரு கலைஞர் கொடுத்தாரா இல்லை ஸ்டாலின் கொடுத்தாப்பில ஒன்றுமே கொடுக்கலையே தாமரை தண்ணியை கொண்டு வந்தது நாங்கள் இருக்கிற தண்ணீர் கொண்டாடுற தண்ணீர் கொண்டு வந்தோம் நாங்கள் நம்ம அருப்புக்கோட திருச்சூர் நரிக்குடி காரியாபட்டி அத்தனை யூனியன்களுக்கும் கூட்டு கொடுத்துட்டு கொண்டு வந்தோம் நாங்கள் இப்போ அருப்புக்கோடு நகராட்சி விருந்தகர் நகராட்சி சாத்தூர் நகராட்சிக்கு கூட்டு கொடுத்துட்டு திட்டத்தை நிறைவேற்றி நீ வேலையை தொடக்கி வச்சோம் இந்த மாவட்டத்துக்கு ஒன்றுமே செய்யலை திமுக ஆட்சியில் அது மாதிரி தமிழ்நாட்டுக்கே ஒன்றும் செய்யலையே உன் குடும்பத்தை வளர்க்குறதுக்காக 10 மந்திரி டெல்லிக்கு போவார் கலைஞர் ஸ்டாலின் போவார் தன்னுடைய குடும்பத்தை வளர்க்குறதுக்காக பணத்தை கொள்ளடிப்பதற்காக நல்ல வளமான துறையை கேட்பாரு நீர்ப்பாசன துறையை கேட்க மாட்டாரு ஏன்னா நீர்ப்பாசன வந்து காவிரி பிரச்சனை பத்தி பேசி முடிக்கணும் அதை விட்டு போட்டு அலைவரிசை என்ன மாதிரி தகவல் தொழில்நுட்ப துறை அதை கேட்பாரு அதெல்லாம் அலைவரிசை ஊழல் பண்ணாரு பண்ணாரா இல்லையா ஆராசா பண்ணாரா இல்லையா ஊர் உலகத்துக்கு தெரியுங்க பண்ண புடவையை பிடிச்சி கொண்டு போன யாரு தமிழ்நாடு போலீஸா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் பிரதமர் மன்மோகன் சிங் அரசு தானே கொண்டு போச்சு அரசு பண்ணி திகார் செயலில் குடியிருந்து யாரு ராசா தானே நீ பேசக்கூடாது உன் பக்கம் அழுக்க வச்சுக்கிட்டு எங்க நோக்கி திருப்பாத அதிமுக வந்து நாங்கள் வந்து கைப்படாத ரோஜான்னு சொல்லல எங்கள் இயக்கத்தில் எங்கோ ஒரு இடத்துல தவறு நடக்கும் அந்த தவறுகள் தலைவர்களால் கண்டிக்கப்படும் தவறுகள் தவறு திருத்திக் கொள்ளப்படும் ஆனால் திமுக அழுகி போன தக்காளி கூட்டுக்கும் உதவாது குளமுக்கும் உதவாது அதே மாதிரி இப்ப தமிழகத்தில் ஏற்பட்ட புயல் நிவாரண பணிகள் முழுவீச்சு தமிழக அரசு தமிழர் ஈடுபடவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஸ்டாலின் வைக்கிறாரு அதாவது புயல் நிவாரணங்களை முழுமையாக செய்யல அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஒரு முழுமையாக ஈடுபடலாம் புயல் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாதுகாக்கப்பட்ட அதாவது ஏழை எளிய மக்களை பிரச்சனைக்குரிய பகுதிக்கு மீனவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு கொண்டு வந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மீனவர்களை பாதுகாத்த முதலமைச்சர் அரசு எடப்பாடி அரசு அம்மாவுடைய அரசு உண்டா இல்லையா செஞ்சிருக்கு இன்னைக்கு 2 புயல் வந்திருக்கு 2 புயலும் இறப்பு என்பது இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கிய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி அதனால வந்து புயல்ல நடவடிக்கை எடுத்தது அதிமுக தான் எடப்பாடியார் தான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா வந்து நாடகம் போடுற அரசியல ஸ்டாலின் இத்தோடு நிறுத்திக்கணும் ஸ்டாலினுக்கு அழகில் எங்களை மரியாதையோடு எங்கள் முதலமைச்சரையோ எங்கள் இயக்கத்தையோ எங்கள் தலைவியோ பேசினால் நாங்களும் மரியாதையை பதில் சொல்லுவோம் தரம் தாழ்த்து நீங்கள் பேசுறீங்கன்னு சொன்னா நாங்களும் தரம் தாழ்த்து விமர்சனம் பண்ணுவோம் நடமாடவே முடியாது திமுக ஸ்டாலின் நடமாட முடியாத அளவுக்கு ஆ ராஜா நடமாட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் சரிங்க சார் தேங்க்யூ